ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லெக் ஒர்க் அவுட் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். லெக் ஒர்க் அவுட் போகிறதுக்கு முன்னால் நம்ம வந்து இப்போ மசில் அனாட்டாமியை பற்றி பார்ப்போம். லெக் மசில் அனாட்டாமியில் என்னென்ன மசில் வந்து லெக்ஸு மொத்தமாக சேர்த்து என்னென்ன மசில்ஸ் எல்லாம் இருக்குன்னா, ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட தைஸில் இருக்க ஃபியூமர் மசில், அந்த அதுவே ஒரு மூணு இருக்குது. அதுக்கு கீழே காஃப் மசில்ஸ் இருக்குது, பின்னால் ஹாம்ஸ்ட்ரிங்ஸு, அதுக்கு மேலே பட் மசில்ஸ் இருக்குது. இதெல்லாம் சேர்த்தது தாங்க நம்மளோட லெக்ஸு, லெக் மசில்ஸ். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம லெக் ஒர்க் அவுட்க்கு போவோம். வாங்க. ஃபஸ்ட் ஒர்க் அவுட் எப்பவும் போல் ஸ்குவாட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் ஒர்க் அவுட் பார்த்துருப்பீங்க. அது அந்த ஸ்குவாட்ஸ் பண்ணால் நம்மளோட அப்பர் தைஸ் ப்ளஸ் காஃப் மசில்ஸ் லைட்டாக ஆக்டிவேட் ஆகும். நம்ம இப்போ செகண்டாக பார்க்க போகிற ஒர்க் அவுட் ஃப்ரீ லஞ்சஸ், அதாவது வெயிட் இல்லாமல் லஞ்சஸ். வாங்க பார்க்கலாம். தேர்ட் ஒர்க் அவுட் இப்போ நம்ம பார்க்க போகிறது வெயிட்டட் லஞ்சஸ். ஒர்க் அவுட் நம்பர் ஃபோர் இப்போ நம்ம பார்க்க போகிறது பல்கேரியன் ஸ்குவாட். இது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒர்க் அவுட் தான். எனக்கே வந்து இது கொஞ்சம் டஃப் தான். இப்போ தான் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஸோ அது இது நம்ம ஹாம்ஸ்ட்ரிங்ஸு, இந்த பட் மசில்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணும், மீன்ஸ் அதில் இருக்க ஃபேட் எல்லாம் ரெடியூஸ் பண்ணும், ப்ளஸ் அந்த மசிலை ஒர்க் அவுட் கொடுக்கும். ஸோ வந்து இது வந்து இந்த மசில்ஸை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுற ஒர்க் அவுட்டு. ஸோ இது பேர் பல்கேரியன் ஸ்குவாட். இது வந்து நம்ம காலை வந்து அந்த சேரில் வச்சுட்டு ப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு காலில் மட்டும் சொல்லணும், அதுக்கப்புறம் திருப்பியும் அந்த ஒரு சைடு முடிச்சுட்டு திருப்பியும் அடுத்த காலில் பண்ணணும். இதுதான் நம்ம ஃபோர்த் ஒர்க் அவுட். நம்ம பார்க்க போகிற ஒர்க் அவுட் காஃப் ரைசஸ். இந்த காஃப் ரைசஸ் வந்து சும்மா வெயிட் இல்லாமல் பண்ணலாம். வெயிட் இல்லாமல் பண்ணால் நிறையா ரெப்ஸ் எடுக்கலாம் உங்களால் முடியும். ஸோ வந்து இது வந்து வெயிட்டோடு பண்ணுறோம். ஸோ வந்து இது வந்து கரெக்டாக 15-20 அந்த மாதிரி கவுண்ட் வச்சு செட்ஸ் போடுங்கள். ஒரு 4 செட் இல்லை 3 செட் போடுங்கள். இது வந்து நம்ம காஃப் மசில் வந்து முக்கியமாக கான்சென்ட்ரேட் பண்ணும். இதுதான் நம்மளோட ஃபிஃப்த் ஒர்க் அவுட். நம்ம பார்க்க போகிற ஒர்க் அவுட் வந்து வெயிட்டட் ஸ்குவாட். இது வந்து ஒன்றும் இல்லை, வெயிட்டை மட்டும் கரெக்டாக வச்சுட்டு பண்ணுற ஒர்க் அவுட் தான். மிச்சபடி இதில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. இதுவும் நம்மளோட தை மசில்ஸை தான் ஒர்க் அவுட் கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், 6 ஒர்க் அவுட்டு பார்த்துருப்பீங்க. 6 ஒர்க் அவுட்டு பண்ணுங்கள். இதை வந்து ரெகுலராக கரெக்டான ப்ராப்பரான செட்ஸ் போடுங்க. இப்போது ஒரு எக்ஸசைஸ்க்கும் 2 செட் மினிமம் போடுங்க. ஒரு செட்டில் மினிமம் 5 மேக்ஸிமம் 15 ரெப்ஸ் எடுங்க. இதெல்லாம் பண்ணும்போது நம்மளோட லெக் மசில்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். நல்லா ஃபஸ்ட்டு ஒரு 5 நாளைக்கு ரத்தம் கட்டும், இந்த மாதிரி கால்லாம் நடக்க முடியாத மாதிரி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பெயின் எடுக்காதீங்க. அடுத்து வந்து அது ஒரு ஸ்டெப்பாக பாருங்கள். அது வந்து கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். ஸோ வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ரிசல்ட்ஸ் உங்களுக்கு நீங்களே பார்க்கலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் லெக் ஒர்க் அவுட் இன்றைக்கான வீடியோ. ஸோ லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. ஃபஸ்ட் அவுட் என்னடா வாய் வளருது. இன்றைக்கி நம்ம லெக் ஒர்க் அவுட் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? சாரி சார், எனக்கு கொஞ்சம்